வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு முதல் பருவம் கணக்கு பார்க்க போகிறோம் கணக்கு முதல் பருவம் இரண்டாம் பருவம் மூன்றாம் பருவம் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் முதலாவது அழகு ஒன்றில் இருக்கிற வடிவியல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இருக்கிற பாடம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வடிவையில் நீங்கள் பார்க்க போகிறது முப்பரிமாண பொருட்களின் இருபரிமாண வடிவங்கள் தெரியா சரியா அதாவது முப்பரிமாண பொருட்களின் முப்பரிமாணம்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா த்ரீ டி இமேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய இந்த ப படங்கள் சாதாரணமாக ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு ஒரு வீடு இது நம்முடைய பாராளுமன்றம் இது எல்லாமே முப்பரிமாண பொருட்கள் அது முப்பரிமாண வடிவங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம் இப்போது நீங்கள் கடந்த வகுப்புகளில் இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்புகளில் இரு பரிமாண வடிவங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க டூ டி இமேஜஸ் இரண்டு பரிமாணங்கள் உள்ள வடிவங்கள் பாருங்கள் ஒரு ஸ்லேட் ஒரு எழுதுகிற ஒரு ஸ்லேட் இது ஒரு சிடி ஒரு முக்கோணம் ஒரு வந்து ஒரு ஒரு சிம்பல் முக்கோண வடிவம் ஒரு சிம்பல் இங்கே வந்து ஒரு செஸ் போர்டு இருக்குது இது எல்லாமே இரு பரிமாண வடிவங்களுக்கு எடுத்துக்காட்டு குறிப்பாக பார்க்கணுன்னா இரு பரிமாணங்களுக்கும் முப்பரிமாணங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் இரு பரிமாணங்களில் நீளம் மற்றும் அகலம் மட்டும் இருக்கும் சரியா சரியா குட்டீஸ் இரு பரிமாணங்களில் நீளம் மற்றும் அகலம் இருக்கும் ஆனால் முப்பரிமாணத்தில் நீளம் அகலம் உயரம் இருக்கும் சரியா அதனால தான் நம்ம அதை முப்பரிமாணம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த படங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவையெல்லாம் முப்பரிமாண வடிவங்கள் செங்கல் இந்த கோன் இந்த தொப்பி கோமாளி தொப்பி இந்த பர்த்டே தொப்பின்னு சொல்லுவோம் பந்து இது எல்லாமே முப்பரிமாண வடிவங்கள் இவை எல்லாவற்றிற்கும் நீளம் அகலம் உயரம் இது எல்லாமே இருக்கிறவைய மு முப்பரிமாணங்கள் உண்டு சரியா அடுத்து இந்த முப்பரிமாண வடிவத்தில் நம்ம முதல்ல பார்க்குறது கன சதுரம் பார்த்தீங்களா கனச்சதுரம் இதுதான் கனச்சதுரத்தின் வலையமைப்பு அமைப்பு இப்போது கனசதுரம் இது தான் கனசதுரம் இந்த கனசதுரத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நம்ம சில கிஃப்ட் பாக்ஸஸ் அல்லது அந்த ஸ்னேக் அண்ட் லேடர் அந்த விளையாட்டு அதில் இருக்கிற அந்த டைஸ் இது எல்லாமே இந்த கனசதுரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த கனசதுரம் ஒரு முப்பரிமான வடிவம் இது ஒரு த்ரீ டி இமேஜ் சரியா இந்த கனசதுரத்துக்கு ஆறு முகங்கள் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் முகங்கள் இந்த இந்த ஸ்பேஸ் இந்த சர்ஃபேஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு அந்த அடிப்பகுதியும் சேர்த்து ஆறு முகங்கள் எட்டு முனைகள் எட்ஜஸ் பார்த்திங்களா ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு முனைகள் பன்னிரெண்டு விளிம்புகள் இந்த இதுதான் நம்ம விளிம்புகள்னு சொல்கிறோம் விளிம்புகள் உண்டு சரியா இப்போ பாருங்கள் கணசதுரத்தின் பண்புகள் என்னென்னா இது ஒரு முப்பரிமான வடிவம் இது ஆறு முகங்களை கொண்டது இதனுடைய அனைத்து பக்கங்களும் சமம் இது எட்டு முனைகளையும் பனிரெண்டு விளிம்புகளையும் கொண்டது இப்போ கணசதுரத்தின் பண்புகள் படிச்சிட்டீங்களா குட்டீஸ் வெரி குட் அடுத்து பாருங்கள் கன செவ்வகம் எடுத்துக்காட்டு ஒரு மீன் தொட்டி போட்டிருக்காங்க அல்லது நம்ம அடிக்கடி பார்க்குற செங்கல் அதுக்கப்புறம் கிஃப்ட் பாக்ஸ் இது போல் அந்த ட்ரெஸ் எடுப்போம்ல துணி கடையில் ட்ரெஸ் எடுத்தால் ஒரு அட்டைப்பட்டியில் வச்சு கொடுப்பாங்க இதெல்லாம் கன செவ்வகத்துக்கான எடுத்துக்காட்டு இந்த கன செவ்வகத்தின் பண்புகள் பார்க்கும்போது இதுவும் ஒரு முப்பரிமான தான் கணசதுரம் ஆறு முகங்களை கொண்டது கண சாரி கண செவ்வகம் ஆறு முகங்களை கொண்டது கன சதுரமும் ஆறு முகங்களை கொண்டது இதனுடைய எதிர் எதிர் பக்கங்கள் சமம் சரியா நம்ம சதுரத்தில் பார்த்தோம் அனைத்து பக்கங்களும் சமம் கன செவ்வகத்தில் எதிர் எதிர் பக்கங்கள் சமம் இது எட்டு முனைகளையும் பனிரெண்டு விளிம்புகளையும் கொண்டது சரியா கன செவ்வகத்துக்கும் எட்டு முனைகள் பனிரெண்டு விளிம்புகள் இருக்குது சரியா குட்டீஸ் ஐந்தாம் வகுப்பு முதல் பருவம் வடிவியலில் ரெண்டு வடிவங்கள் கணசதுரம் கணசபகத்தின் பண்புகள் பார்த்துருக்கோம் முப்பரிமான வடிவங்கள் இதை நீங்கள் உங்களுடைய நோட்புக்கில் எழுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கணச்சதுரம் கணச்செபகத்தை எடுத்து பார்த்து அது போன்ற வடிவங்கள் உதாரணமாக அந்த டைஸ் அந்த செங்கல் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமானால் பார்த்து அதோடைய விளிம்புகள் அதோடைய முனைகள் அதோடைய முகங்கள் இதையெல்லாம் பார்த்து படிச்சுக்கோங்க சரியா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கற்றலின் இனிமை தொடரும் பாய் குட்டீஸ்